ப்ளஸ் டூ மேக்ஸ் யூனிட் லெவனு எக்ஸைஸ் லெவன் பாயிண்ட் த்ரீல ஃபோர்த் கொஸ்டின் த ப்ராவர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சுமால் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னாக்கா கே இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ ஸோ எக்ஸு லெஸ் தேன்ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னாக்கா ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது ஸோ ஃபைண்டு த வேல்யூ ஆஃப் கே ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோங்க செகண்டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் எஃப்ஆஃபெக்ஸு பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப்

f of x இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் into e இ பவர் மைனஸ் by 3 த்ரீ இன்டூ டிஎக்ஸு ஈக்குவல் 1 so ஸோ இதில் கேங்கிறது கான்ஸ்டண்ட்டு வெளியே கொண்டு வந்தடலாம் ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை நம்ம டிஃப்ரென்ஷியேட் அவன் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸோட குய்ச்சென்ட்டு மைனஸ் ஒன் பை த்ரீ அது நமக்கு denominatorல வரும் அப்போ divided பை மைனஸ் ஒன் பை த்ரீ இ பவர் மைனஸ் x by த்ரீ ஸோ லிமிட் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இன்ஃபினிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட்டு ஸோ இ பவர் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டூட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும் நெக்ஸ்ட்டு லாயர் லிமிட் வந்து ஜீரோ அப்ளை பண்ணணும் ஸோ இ பவர் இன்ஃபினிட்டிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ இ பவர் இன்ஃபினிட்டி வந்து நம்மளுக்கு ஜீரோ ஸோ இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம்னா ஜீரோ ஆகிடும் ஸோ இது வந்து ரெசிப்ரோக்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் த்ரீ கே ரெசிப்ரோக்கள் போடும்போது மைனஸ் த்ரீ கே ஸோ இது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை த்ரீ வரும் அது infinity தான் ஜீரோ போடலாம் அப்போ மைனஸ் இ பவர் மை ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று ஏன்னா ஜீரோ போடும்போது ஜீரோ பை 0 ஜீரோ அப்போ இ பவர் ஜீரோ வரும் இ பவர் இன்ஃபினிட்டிங்கிறது ஜீரோ இ பவர் ஜீரோங்கிறது ஒன்று அப்போ ஜீரோ மைனஸ் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுது மைனஸ் த்ரீ கே இன் டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ தேர் ஃபோர் கே ஈக்குவல் டு இந்த த்ரீ இந்த பக்கம் ஒன்று விட்டிங்கன்னா ஒன் பை த்ரீ நம்மளுக்கு கிடச்சிரும் ஃபைண்டு த வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கேவோட வேல்யூ நம்மளுக்கு ஒன் பை த்ரீ அப்படி நம்மளுக்கு இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷனுக்கு உண்டான ஆன்சர் தென் செகண்டு கொஷின் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்

ஜீரோங்கிற ரிசல்ட்டு தான் வரப்போகுது ஸோ இப்போ எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோவுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வென் எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னாக்கா ஸோ லோயர் லிமிட்டு ஜீரோ அப்போ இங்கே ஜீரோ ஆகிடும் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன வருதுன்னா பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகரல் ஸோ லோயர் லிமிட்டு ஜீரோ அப்பர் லிமிட்டு எக்ஸு ஸோ எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது கே இன்ட்டு இ பவர் கேவோட வேல்யூ ஒன் பை த்ரீ நான் ஃபஸ்ட் கொஷனில் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஒன் பை த்ரீ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இன்டூ டிஎக்ஸ் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது இன்டகிரேட் பண்ணோம்னா ஏற்கனவே ஒரு ஒன் பை த்ரீ இருக்குது இன்ட்டு இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ டிவைட் பை மைனஸ் ஒன் பை த்ரீ வரும் டிவைடட் பை மைனஸ் ஒன் பை த்ரீ ஸோ நமக்கு லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜீரோ டூ எக்ஸ் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னா இது அப்படியே வந்துடும் இல்லட்டி கேன்சல் பண்ணணும்னு நம்மளுக்கு என்ன வருது மைனஸ் ஒன்றுன்னு நம்மளுக்கு வரும் இதை கேன்சல் பண்ணும்போது ஸோ இப்போ நம்ம இதுக்கு சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இங்கே ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு சப்ஸ்க்ரூட் பண்ணணும் அப்பர் லிமிட்டை சப்ஸ்ட்ரூட் பண்ணோம்னாக்கா எக்ஸுக்கு எக்ஸே தான் அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் எக்ஸை சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னாக்கா அடுத்தது ஜீரோவை சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னாக்கா இ பவர் ஜீரோ வரும் இ பவர் ஜீரோங்கிறது மைனஸ் ஒன்று ஸோ ஏற்கனவே மைனஸ் இருக்குது வெளியே மைனஸ் இருக்கிறதுனால அது வந்து ப்ளஸ் ஒன்று அப்படின்னு நம்மளுக்கு ஆகிடும் ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா ஒன் மைனஸ் ஸோ இந்த எஃப்ஆஃப் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா கேப்டல் capital f ஸோ கேப்டல் சோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸு லெஸ் தேன் ஜீரோவில் ஜீரோங்கிற ஃபங்க்ஷனும் எக்ஸு 0 தேன் ஜீரோவில் ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ distribution function ஃபங்க்ஷன் f of x ஸோ செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் வந்து கேபிட்டல் எஃப்ஆப் x ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேனர் ஈக்குவல் டு ஜீரோவில் ஜீரோவும் எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோவில் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை த்ரீங்கிற ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது இதுதான் வந்து distribution function ஸோ இது இல்லாத இன்னும் 3 கொஷின்ஸ் இதில் இருக்கு இதிலேயே தேர்ட் கொஷின் ஃபோர்த்து கொஷின் ஃபிஃப்த் கொஷ்ஷின் தேர்ட் கொஷின் பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீனு இருக்குது ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன்ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸுன்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷனே இப்படி தான் இருக்கும் ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அந்த கிரேட்டர் தேன் ஜீரோ கிராட்டர் தேன் த்ரீங்கிற அந்த இடத்துல தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ஜீரோ லெஸ் தேன் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு ஜீரோ ஆகிடுது அதனால் இந்த இடத்துல இது தேவையில்லை அப்போ இது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் சரி ஸோ x கிரேட்டர் தேன் ஜீரோவில் நம்ம எடுத்துகிட்டோம்னா போதும் ஸோ அப்படி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா ஸோ பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் த்ரீங்கிறது பை த டெஃபினிஷன் பிரகாரம் ஸோ எஃப்ஆஃப் த்ரீ ஸோ இங்கே த்ரீ தான் நம்மளுக்கு எக்ஸாக இருக்குது ஸோ அது எஃப்ஆப் த்ரீ ஸோ எஃப்ஆப் த்ரீங்கிறது நம்மளுக்கு எங்கே வருது அது இது தான் த்ரீங்கிறது அப்போ எக்ஸுக்கு பதிலாக த்ரீன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் த்ரீ பை த்ரீனு வரும் ஸோ இது கேன்சல் பண்ணோம்னாக்கா ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ ஆன்சர் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒன் பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் த்ரீக்கு உண்டான ஆன்சர் ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் ஸோ ஃபோர்த்து கொஷின் என்ன இருக்குனாக்கா பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிரேட்டர் தேன் ஃபைவ் கண்டுபிடிக்கிறது நமக்கு சிரமம் ஸோ இது பை த டெஃபினிஷன் பிரகாரம் ஒன் மைனஸ் பிஆப் எக்ஸு லெஸ் தேன் ஃபைவ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ X less லெஸ் 5 ஃபைவ்ங்கிறது ஸோ இந்த 5 பிரகாரம் எஃப்ஆன் மைனஸ் எஃப்ஆப்ப நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ ஒன் மைனஸ் எஃப்ஆங்கிறது இதே ஃபங்க்ஷனில் தான் வரும் அப்போ ஒன் மைனஸ் ஸோ எஃப்ஆப்பி நம்ம போட்டோம்னாக்க இங்கே வேறு நம்மளுக்கு ஒரு ஒன் மைனஸ் இ e பவர் x பதிலாக ஃபைவ் போடும் இப்போ மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஸோ இங்கே மைனஸ் ஒன்று வரும் இந்த மைனஸ் ஒன்று எதுவும் கேன்சல் ஆயிடும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ இ பவர் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ அப்படிங்கிறது தான் ஃபோர்த்து கொஷனுக்கு உண்டான ஆன்சர் ஸோ ஃபிஃப்த்து கொஷின் நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா பிஆப் எக்ஸு லெஸ்தேனர் ஈக்குவல் டு ஃபோர்னு வருது ஸோ லெஸ்தேனர் ஈக்குவல் டு ஃபோருங்கிறது f ஃபோருக்கு ஈக்குவல் ஸோ எஃப்ஆருங்கக்குள்ள நம்மளுக்கு இதுக்கும் செகண்ட் இதுதான் வரும்

இது தொடர்பாக உங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள்